பாக்கியலட்சுமி சீரியல்ல பாக்யாவுக்கும் பழனிசாமிக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லி ஒரு அப்டேட் வெளியாகி இருக்கு. இந்த ஒரு செய்தி எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்ம இப்போ இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்ன நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. விஜய் டிவில ரொம்பவே சூப்பரா டெலிகாஸ்ட் ஆகிட்டு வர சீரியல்ல ஒண்ணுதான் பாக்யலட்சுமி சீரியல். கோபி மற்றும் பாக்யாவுக்கு சண்டை வந்து பிரிஞ்சு இப்ப திரும்ப ஒரே வீட்டுல இருந்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம ராதிகாவும் பாக்யா வீட்டுக்கே வந்து நானும் இங்கதான் இருப்பேன்னு சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில பழனிசாமி கேரக்டர்ல நடிக்கிற நடிகர் ரஞ்சித்துக்கும் பாக்யாவுக்கும் ரெண்டாவது கல்யாணம் நடக்க போகுது. பழனிசாமியும் பாக்யா வீட்டுல வந்து இருக்க போறாருன்னு சொல்லிட்டு வராங்க. இந்த ஒரு செய்தி ரசிகர்கள்னால கற்பனை செய்யப்பட்டதுதான். இந்த ஒரு செய்தி உண்மை இல்லை. பாக்யாவுக்கும் ஒரு வெல்விஷன் மாதிரி தான் பழனிசாமி கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பாக்யா கூட கல்யாணம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கூட சாத்தியமே இல்ல. கோபி பண்ண தப்ப பாக்யாவும் கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஒருவேளை இந்த அப்டேட்ல சொல்லியிருக்க மாதிரி பாக்யாவுக்கும் பழனிசாமிக்கும் கல்யாணம் நடந்தா எப்படி இருக்கும்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல பல சீரியல் அப்டேட்டை தெரிஞ்சுக்க தமிழ் லைவ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.